بسم الله الرحمن الرحيم ويقولون متى هذا الوعد إن كنتم صادقين ما ينظرون إلا صيحة واحدة تأخذهم وهم يخصمون فلا يستطيعون توصية ولا إلى أهلهم يرجعون இது உலகமெல்லாம் ஒரு நாள் அழிந்துவிடும் பயங்கரமான கியாமத்து நாளின் அமளியினை இந்த திருவசனம் அறிவிக்கிறது. வயக்கூலுவனா, அவர்கள் கேட்கிறார்கள், மத்தா ஹாதல் வயது, கியாமத்து நாளென்று நீங்கள் வாக்களிக்கிறீர்களே, அந்த வாக்குறுதி எப்போது வரும் என்று கேட்கிறார்கள். இங்குந்தும் சாதிக்கீன், நீங்கள் சொல்வது உண்மையாக இருந்தால், அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த உலகம் நிரந்தரமல்ல, ஒரு நாள் எல்லாம் அழிந்துவிடும். எனவே அவர்கள் கேட்டார்கள், அன்றைய அரபிகள் கேட்டார்கள், குரேஷி காஃபிர்கள் கேட்டார்கள், நீங்கள் சொல்வது மாதிரி இந்த உலகம் ஒரு நாள் அழிந்துவிடும் என்று சொல்கிறீர்களே, குர்ஆனில் ஏராளமான திருவசனங்கள் அதை வர்ணிக்கின்றன, உலகம் முடிவின் அவசரத்தை அமளியை வர்ணிக்கின்றன, அது எப்போது வரும் என்று கிண்டலாக கேட்டார்கள். அதற்கு அல்லாஹ் பதில் சொல்கிறான், மா எழுநூறுன இல்லா சேகத்தம் வாகிதா, ஒரே ஒரு பலத்த இடிமுழக்கத்தை தவிர அவர்கள் வேற எதையும் பார்க்கவில்லை. தயகுதுஹும் வஹும் யஹஸ்யமூன், அவர்கள் தர்க்கித்துக் கொண்டிருக்கும் போதே அந்த இடிமுழக்கம் அவர்களை தாக்கும். இடிமுழக்கம் என்றால், இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம் என்ற ஒரு வானவர் தன்னுடைய வாயிலே சூர் என்ற ஊதுகுழலை வைத்திருக்கிறார். அந்த ஊதுகுழலில் அவர்கள் ஊதிய நேரத்தில் முதல் தடவை ஊதும் போது அண்ட சராசரங்களெல்லாம் துண்டு துண்டாக செதறிவிடும். சூரியன் பாயை போல் சுருட்டப்படும், சந்திரன் முகவரி தெரியாமல் போய்விடும், மலைகளெல்லாம் தூள் தூளாக வெடித்து பஞ்சாக ஆகாயத்தில் பறக்கும், மலைகள் ஆகாய வழியில் மேகத்தை போல் சஞ்சரிக்கும், பூமியெல்லாம் தூள் தூளாக மாறிவிடும். அதை அல்லாஹ் வர்ணிக்கிற வார்த்தையிலே அந்த அமளி தெரியும். இதா துக்கத்தில் அருந்தோ தக்கன் தக்கா, பூமி தூள் தூளாக வெடித்து சிதறும் அந்த நாளில். அதே போல புஷ்ஷத்தில் ஜிபாலு பஸ்ஸா, பஞ்சு பஞ்சாக மலைகளெல்லாம் பறக்கின்ற நாளில். ஒரு இடத்துல சொல்கிறான், மலைகள் ஆகாய வழியில் மேகங்களைப் போல் வலம் வரும். இன்னொரு சொன்னா, மேகங்களைப் போல் வலம் வருவது மட்டுமல்ல, பஞ்சு பஞ்சாக பறக்கும், அடிக்கிற சூறாவளி காட்டிலே பஞ்சு பறப்பதைப் போல் மலைகளெல்லாம் பறக்கும். அடுத்து சொல்லி காட்டுகிறான், இப்படி எல்லாம் அழிந்துவிடும் போது இன்ன ஜல்ஜலத்த சாஅத்தி ஷய்யுன் அலீம், நிச்சயமாக மறுமை நாள் இன்றைய அந்த நடுக்கம் பயங்கரமானது. யௌம ததுஹலு, அதாவது யௌம தரவுனஹா ததுஹலு குல்லு முர்லிஹத்தின் அம்மா அருளாத், நபியே, அந்த கியாமத்து நாளை நீங்கள் பார்க்கும் போது பால் ஊட்டுகிற ஒவ்வொரு தாயும் தன் மடியில் இருக்கிற பாலகனை மறந்து விடுவார். அதாவது கர்ப்பித்து கர்ப்பமடைந்த ஒவ்வொரு பெண்ணும் தன் வயிற்றில் இருக்கும் குழந்தையை மறந்து விடுவார். தரநாச சுக்காரா மமாஹும் பி சுக்காரா, அந்த நாளில் மனிதர்கள் மயக்கத்தை போல் போதையைப் போல் தடுமாறுவார்கள், ஆனால் அவர்கள் போதையில் இல்லை. அல்லாஹுடைய அதாபு பயங்கரம், அல்லாஹுடைய அந்த கியாமத்தினாருடைய பயங்கரமான அதாபை காண்கிற நேரத்தில் தள்ளாடுவார்கள், தடுமாறுவார்கள், போதையைப் போல் ஆடுவார்கள், கையில் இருக்கிற மடியில் இருக்கிற குழந்தையை தாய் மறந்து விடுவாள், வயிற்றுக்குள்ளிருக்கும் கர்ப்ப குழந்தையை தாய் பெற்றெடுத்து விடுவாள் என்று அல்லாஹ் அதை பல்வேறு இடங்களில் நூற்றுக்கணக்கான வசனங்களில் அந்த கியாமத்து நாளை வர்ணிக்கிறார். அதை அல்லாஹ் வெளியே வெளிப்படுத்துகிற விதத்தை பாருங்கள். வெளியே சென்றவர்கள் வீட்டுக்குள் செல்ல முடியாத அளவுக்கு, வெளியே சென்றவர்கள் வெளியிலிருந்து வீட்டுக்கு வரவில்லை, கியாமத்து நாள் வந்துவிடும். கியாமத்து நாள் வரக்கூடிய நாளில் வீட்டை விட்டு வெளியே போனவர்கள் இருப்பார்கள், வீட்டிலே இருப்பவர்கள் வீட்டிலே இருப்பார்கள், வெளியே சென்றவர்கள் வெளியே இருப்பார்கள். கடத்தெருவில் யகசி மூணு அர்த்தம், கடத்தெருவில் தர்க்கம் செய்வார்களாம், சாமான்கள் விலை வாங்குவதற்காக மீன்கடையிலோ காய்கறி கடையிலோ மளிகை கடையிலோ அல்லது ஜவுளி கடையிலோ, வகும் யசுசிமோன், என்ன இது, என்ன விலை, கொடுக்கலாமா, பத்தாது, கட்டுப்படி ஆகாது. அதாவது கொடுக்கல் வாங்கல் செய்யக்கூடியவர்கள் கடைத்தெருவில் பொருளை வாங்கி அதுக்கான விலை பேசி பேரம் பேசிக் கொண்டிருக்கிற நேரத்தில், இது கட்டுப்படியாகும் ஆகாதென்று தர்க்கித்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் திடீரென்று சூர் ஊதப்படும், எல்லாம் கணப்பொழுது, கண்மூடி கண் திறப்பதற்கு முன் அண்ட சராசரங்கள் எல்லாம் அழிந்துவிடும். அதில் உச்சகட்டத்தை தான் நல்லா சொல்கிறான், சூரியன் பாயை போல் சுருட்டப்படும், கடல் கொந்தளித்து வற்றி எல்லாம் எங்கும் பரவிவிடும்.
அப்படிப்பட்ட ஒரு நாளில் அவர்கள் வீட்டை விட்டு வெளியே வந்தவர்கள் தௌசியா, வசியத்தை செய்யக்கூட முடியாது. யாருக்கு யார் வசியத்தை செய்து என்ன பயன்? மொத்தமாக எல்லோரும் மரணிக்கிற நேரத்தில் சிலர் மரணித்து சிலர் இருந்தால் மரணிக்கிறவர் இருப்பவருக்கு வசியத்தை செய்யலாம். மொத்த மனித இனமே மரணிக்கும் போது சொத்து சுகங்கள் எல்லாம் இல்லாமல் காணாமல் போகும் போது எந்த பயன்? அதைத்தான் அவர்கள் வீட்டுக்கு வெளியே சென்றவர்கள் வீட்டில் வீதிகளிலே தர்க்கம் செய்து கொண்டிருக்கிற நேரத்தில் அவர்களுக்கு வசியத்தை செய்யும் சக்தி பெற மாட்டார்கள், தன் வீட்டுக்கு திரும்ப மாட்டார்கள், வழியிலேயே அந்த கியாமத்தினால் வந்துவிடும் என்று அமளியை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அந்த அமளியை பற்றி அம்மஜுசுல் இடத்தில் சொல்கிறான், இதா ஜுல்ஜிலத்தில் அருள் ஜில்ஜாலஹா வ அஹ்ரஜத்தில் அருள் அஸ்காலஹா வ காலில் இன்சானு மாலஹா, பூமி நடுங்குவதாக நடுங்கும் நாளில் அந்த நேரத்தில் பூமி தன் வயிற்றுக்குள்ளே இருக்கிற அத்தனையும் தூக்கி வெளியே வீசிவிடும். அப்படின்னு அர்த்தம் என்ன? கபிரிஸ்தான் உள்ள மையத்துகள் எல்லாம் எலும்புகள் எல்லாம் அதனுடைய மூல ஊற்றுக்கள் எல்லாம் வெளியே வந்துவிடும். பூமிக்குள்ளே இருக்கிற கனிமங்கள் பயிர்கள் பச்சைகள் வித்துக்கள் விதைகள் எல்லாம் வழிவந்துவிடும். அந்த நேரத்தில் இதா ஜுல்ஜிலத்தில் அருள் ஜில்ஜாலஹாவில் அல்லாஹ் சொல்லி காட்டும் போது யக்கூல் இன்சானு மாலஹா, மனிதன் ஆச்சரியப்பட்டு என்ன ஆச்சு இந்த பூமி இப்படி நடுங்குதுன்னு சொல்லுவான், அதற்குள் எல்லாம் அழிந்து. எனவே நம்முடைய ஈமானுக்குரிய ஆறு விஷயங்கள், அந்த ஆறு விஷயங்களில் ஆறாவது விஷயம் ஒடுக்கத்தினாலை கொண்டு ஈமான்கள் யௌமில் ஆகிரி, அது எப்படி அமைய வேண்டும் என்பது குறித்து விரிவாக நாம் அறிந்திருப்போம். இங்கே சொல்லப்பட்டது அந்த கியாமத்தினாலை மறுத்தவர்கள், அது எப்போது வரும் என்று ஏளனமாக கேள்வி கேட்டவர்கள், அத்துணை பேருக்கும் அல்லாஹ் இங்கே பதில் சொல்கிறான். பல இடங்களிலும் இது சார்ந்த கருத்துக்கள் வந்துள்ளன. சூர் என்பது இரண்டு வகை, ஊதுகிறவர் ஒரே நபர், அவர் பேர் மலக்கு இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம். முதல் சூரில் எல்லாம் அழிந்துவிடும், அதுக்கு பிறகு இரண்டாவது சூர் ஊதப்படும். அந்த இரண்டாவது சூரில் அழிந்ததெல்லாம் உயிர் பெற்றலும். அந்த ரெண்டு சூருக்கிடையில 40 ஆண்டு காலம், அந்த காலத்தில் அல்லாஹுவை தவிர யாரும் இருக்க மாட்டார். எல்லோருடைய ரூஹை கைப்பற்றுகிற இஸ்ராயிலும் மரணித்து விடுவார், சூர் ஊதிய இஸ்ராஃபீலும் மரணித்து விடுவார், மலக்குகளுக்கெல்லாம் தலைவரான ஜிப்ரீலும் மரணித்து விடுவார். இப்போது இருப்பது யார்? அல்லாஹ் மட்டும்தான் இருப்பார். அல்லாஹ் மட்டும் இருக்கிற நேரத்தில் அவன் ஒரு கேள்வி கேட்பான், அந்த கேள்விக்கு விடை சொல்ல நாதி இல்லை, அந்த கேள்விக்கு அவனே பதில் சொல்வான். அதை அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான், லிமனில் முல்குல் யௌம், இன்றைய தினம் ஆட்சி அரசாங்கம் யாருக்கு சொந்தம்? உலகத்தில் ஆட்சியை பிடிக்க அரசை பிடிக்க அனைவரும் ஆசைப்படுகிறார்கள். அதே நேரத்தில் எல்லோருடைய ஆட்சியும் இல்லாமல் போய் எல்லோரும் மரணித்த பிறகு அல்லாஹ் மட்டும் இருக்கும் நேரத்தில் அவன் கேள்வி கேட்கிறான், இன்றைய தினம் ஆட்சி அரசாங்கம் யாருக்கு சொந்தம்? இந்த கேள்வியவன் கேட்டால் பதில் சொல்ல மனிதர்கள் இல்லை, ஜின்கள் இல்லை, மலக்குகளும் இல்லை. அப்போது அவனே பதில் சொல்வான், கேள்வியும் நானே பதிலும் நானே. அவன் எப்படி சொல்வான்? லில்லாஹில் வாஹிதில் கஹார், ஏக அல்லாஹுவும் அடக்கி ஆளக்கூடியவனாகிய அல்லாஹுக்கே எல்லாம் சொல்வான். ஏகனும் அடக்கி ஆளக்கூடியவனாகிய அல்லாஹுவாகிய எனக்கே சொந்தம்னு சொல்வான், வேற யாரும் பதில் சொல்ல முடியாது. அப்படி ஒரு நாள் வரும், அந்த நாளுக்கு முன்னால் வாழும் காலத்திலே நல்லமர்கள் செய்து அல்லாஹுடைய நல்லருளை பெற